பதினஞ்சு வயசு சிறுமியான ரித்திகாவ நிர்வாண கோலத்துல குளிக்கும் போதே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காட்டி மிரட்டிய அந்த பெண்ணை அனுபவிக்க நினைச்ச மூன்று இளைஞர்களை பற்றியும் அதற்கப்புறம் நடந்த நிகழ்வை பற்றி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். வேலூர் மாவட்டம் சுத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்தான் பதினைஞ்சு வயது சிறுமி ரித்திகா. இவங்க அருகே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. தற்போது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு இருப்பதால வீட்டிலேயே இருந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களோட விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இவரது பள்ளியில் படிக்கக்கூடிய சக தோழியின் அண்ணனான ஆகாஷ் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அம்மா அப்பாவுக்கு தெரியாம இரவு நேரங்கள்ல வாட்ஸ்அப் மூலமாக ஆகாஷ் கூட சாட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நட்பாக பழகி வந்த ஆகாஷ் ஒரு கட்டத்துல ரித்தியாவை பார்த்து உன்னை நான் நிர்வாண கோலத்துல பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சம்மதம் சொன்ன ரித்தியாவும் எங்க வீட்டு வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஓலைகளால மறைக்கப்பட்ட குளியல் அறையில மதிய நேரம் நான் குளிக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல மதிய நேரம் ரித்தியா குளிக்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டின் மாடியில இருந்து ஆகாஷ் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இதை நம்ம எப்பவுமே பார்க்கணும்னு நினைச்ச ஆகாஷ் அந்த மாடி மேல இருந்துட்டு அந்த பெண்ணை முழு நிர்வாண கோலத்துல வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இது தெரியாத அந்த பொண்ணு யதார்த்தமா தனது நண்பனுக்காக தன் உடலையே காட்டியிருக்காங்க. ரித்தியாவை முழுமையா வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் தினசரி இரவு நேரங்கள்ல அந்த வீடியோவை பார்த்து ரசிச்ச ஆகாஷ் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அந்த வீடியோவை தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்கிறாரு. ஆகாஷனுடைய நண்பர்களான பாலாஜி கணபதி இருவருமே இந்த வீடியோக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. வீடியோக்களை தன்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தது மட்டும் இல்லாம எதுவுமே தெரியாத போல ஆகாஷ் எப்போதும் போலவே ரித்தியா கிட்ட பேசியிருக்காங்க. நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம அந்த பொண்ணு ஆகாஷ் நம்பி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஆகாஷ் பாலாஜி கணபதி இந்த மூன்று பேரும் சேர்ந்து பதினஞ்சு வயதுலயே நல்ல அங்கங்கள் வளர்ச்சியா இருக்கு, இந்த பொண்ணை ஏன் நாம அனுபவிக்க கூடாது அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆகாஷ்லன்னு சொல்லியும் இருக்காங்க. ஆகாஷ் எப்போதும் போல இரவு நேரத்துல வாட்ஸ்அப்ல பேசும்போது நாளைக்கு நீ ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கோவிலுக்கு வா, உன்கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்காங்க. அதே போல ரித்தியாவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்திருக்காங்க. அங்க ஆகாஷ் மட்டும் இல்லாம ஆகாஷனுடைய நண்பர்களான பாலாஜியும் கணபதியும் வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே அதிர்ச்சியான ரித்தியா இது யாருன்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய சக நண்பர்கள் தானே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு ஆகாஷ். அதன் பிறகு ஆகாஷ் பாலாஜி கணபதி மூன்று பேருமே இந்த வீடியோவை எடுத்ததை பத்தியும் இந்த வீடியோவை மூன்று பேரும் பார்த்து ரசிச்சதை பத்தியும் ரித்தியா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க மூணு பேருக்குமே உன் மேல ஆசை வந்துருச்சு, நீ இந்த ஆசைகளுக்கு இணங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே பதறி போன ரித்தியா இதற்கு முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மறுப்பு தெரிவிச்ச உடனே நீ எங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கல அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோ பதிவை மற்ற நண்பர்களுக்கு அனுப்புவதோட சோசியல் மீடியாவிலையும் பகிர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனால பயந்து போன ரித்தியா இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, நம்ம சரியான வலையில விழுந்துட்டோமே அப்படின்னு பதறி போய் அங்கேயே அழுதுருக்கிறாங்க. சிறுமி அழுத உடனே மனம் இறங்கின மூன்று பேரும் நீ இப்ப எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், நீ வீட்டுல போய் நல்லா யோசிச்சு நாளைக்கு எங்களுக்கு பதில் சொன்னா போதும்னு சொல்லி இருக்காங்க. எங்காவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கோ அம்மா அப்பாவுக்கோ தெரிய வந்துச்சுன்னா நாங்க எந்த விதத்திலையும் பாரபட்சமே பார்க்காம சமூக வலைதளத்துல பரப்பி உன் வாழ்க்கையவே கெடுத்துருவோம் அப்படின்னு அந்த சிறுமியிட்ட சொல்லி பயமுறுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த ரித்தியா உண்மையான நட்புன்னு தான் ஆகாஷ் கூட பழகி வந்தேன், நண்பருங்கிற முறையில தான் என்னுடைய உடலையே காட்டினேன், ஆனா இவன் நண்பருங்கிற மாதிரி பழகிட்டு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாம அவனுடைய நண்பர்கள் அனுபவிக்கணும்னு திட்டம் போடுறான், இப்ப நம்ம சரியான வலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இரவு முழுவதுமே தூங்காம ரித்தியா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல மனசு உடஞ்ச ரித்தியா நம்ம மானம் போயிடும், நம்ம குடும்ப மானம் போயிடும் அப்படின்னு சமையல் அறையில இருக்கக்கூடிய மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்தி வீட்டிலேயே நெருப்பு வச்சுட்டாங்க. திடீர்னு சமையல் அறையில இருந்து கடுமையான புகையோட நெருப்பு எரிஞ்சதால பயந்து போன ரித்தியாவுடைய அப்பாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்து ரித்தியாவை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா 80% அவங்களது உடல் எரிஞ்ச நிலையில தான் அவங்கள மீட்க முடிஞ்சது. அதன் பிறகு அவசர அவசரமாக வேலூர் அரசு மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க. 15 இருக்கக்கூடிய மகள் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிஞ்சதால கோவப்பட்ட தந்தை காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்திருக்காரு. அங்க வந்த காவலர்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சிருக்காங்க. மருத்துவர்கள் இந்த பெண் பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது, இந்த பெண்கிட்ட மரண வாக்குமூலம் வேணா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. வேற வழியே இல்லாத காவலர்களும் அந்த பெண்கிட்ட மரண வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்போதுதான் ரித்தியா என்னுடைய நண்பர்கள் போல பழகிய ஆகாஷ் என்னை வீடியோ எடுத்து அவனது நண்பர்கள் மூலமாக என்னை அனுபவிக்க திட்டம் போட்டாங்க. இது எனக்கு மன ரீதியா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு, என்னுடைய மானம் போவதோட மட்டும் இல்லாம என்னுடைய குடும்ப மானமே போயிடும், அதனாலதான் இந்த தப்பு செஞ்ச நானே என்னை வருத்திக்கிறதுக்காக என்னை நானே தண்டனை கொடுத்துட்டேன் அப்படின்னு தன்னுடைய மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குமூலம் கொடுத்த 20 ரித்தியா இறந்துட்டாங்க. ரித்தியா கொடுத்த மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில ஆகாஷ் பாலாஜி கணேஷ் ஆகிய மூன்று பேரையும் கைது செஞ்சு தற்போது மூன்று பேருமே சிறையில இருக்காங்க. பெண் பிள்ளைகள் தங்களுடைய ஆண் நண்பர்களோட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையா பழகணும், நண்பர்கள் போலவும் காதலர்கள் போலவும் இருக்கக்கூடிய ஆண் நண்பர்கள் எப்ப வேணாமே திசை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு,
ஆண் நண்பர்களுடைய ஆபாசமான பேச்சுக்கு மயங்கும் போதுதான் நம்ம இது போன்ற பல சிக்கலான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால தங்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை தயவு செஞ்சு வெளியே சொல்லாமல் இருப்பது உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லது.